புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சந்தோஷம் இருக்கும் இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து நாம் இருக்கும் இடத்தை சந்தோஷமாக அமைத்துக் கொண்டாலே போதுங்க, நிறைவான வாழ்க்கையை நிச்சயம் நம்ம எல்லாராலையும் வாழ முடியும். அப்படிப்பட்ட நிறைவான வாழ்வை நீங்கள் வாழ்வதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால் ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், இந்த உலகத்துல எவ்வளவுதான் கோடான கோடி மக்கள் இருந்தாலும் கூட ஒருத்தருடைய கைரேகை இன்னொருத்தருக்கு இருக்காது அப்படின்னு அடிச்சு சொல்வாங்க இல்லைங்களா. இப்ப என்னோட சந்தேகம் என்னன்னா, ஜாதகம் அப்படிங்கறது பிளானட்டரி பொசிஷன் வச்சுதான் அமையுது இல்லைங்களா. இப்ப ஒரே நேரத்துல ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே தாய்க்கு இரு குழந்தைகள் பிறகுதுன்னே வச்சுப்போமே, இப்ப அவங்களுடைய பிறக்கிற நிலையில இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன் ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்ப அவங்க ஜாதகமும் ஒன்னா தானே சார் இருக்கும், அவங்க வாழ்க்கையும் ஒன்னா இருக்குமா? அப்படி கிடையாதுமா. அந்த கிரகங்கள் வேணுமென்றால் ஒரே மாதிரி ஒரே அமைப்பை ஒத்திருக்கலாம், ஆனால் நிச்சயமாக கைரேகை கட்டாயம் ஒத்திருக்காது. அதாவது தலை ரேகைன்னு சொல்கிறோம், அதைத்தான் தலைவிதி ரேகைன்னு சொல்லிட்டு அதற்கு பெயர் வந்து கைரேகையில் ஏழு ரேகை கொண்டது தான் கைரேகையினுடைய அம்சம். ராகு கேதுகளுக்கு கைரேகையில் இடம் அளிக்கவே இல்லை ஜோதிட அமைப்பில். அப்போது ஏழு ரேகையில் தலையான ரேகைக்கு பெயர் தான் சனி ரேகையின் பெயர்மா. அதற்கு அந்த சனி ரேகைன்றது தான் அதற்கு பெயர் தான் விதி ரேகைன்னும் பெயர். அப்போ விதியை அதற்கு பெயர் தான் தலை விதி ரேகைன்னு பெயரும். இப்போ ஏழு பேர், அப்போ தொண்டன் ஒருத்தர் இருந்தால் தலைவன் கட்டாயம் இருக்கணும், தலைவன் ஒருத்தர் இருந்துட்டாவே தொண்டன் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா. அது மாதிரி ஏழு விதிகளிலேயே தலையான விதி ரேகைக்கு பெயர் தான் தலை விதி ரேகைன், அதற்கு பெயர் தான் சனி ரேகையின்னு பெயர். தலையில் எழுதின எழுதப்பட்ட விதி அல்ல, கைரேகையில் சூசகமாகவே பரிமாறப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த அடிப்படையில் எல்லோரும் முயற்சிக்கிறோம், ஆனால் எல்லாருமே ஜெயிச்சிடுறாங்களா? சட்டியில் என்ன இருக்கோ அதான் ஆப்பையில் வருங்கிற மாதிரி. ஒரு தாய் வயிற்றில் இரண்டு குழந்தைகள் பிறக்கிறார்கள். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் கலெக்டராக வர்றதும் பார்த்துருக்கலாம். ஒரு குழந்தை வந்து பார்த்தோன்னா மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளும் பிறந்திருக்கு. அப்போது அது செய்த பூர்வ புண்ணிய பாக்கியம் என்பது வேறு, இந்த குழந்தை செய்த பூர்வ புண்ணியம். ஒரு தாயினுடைய கருவறையில் 10 மாதம் இந்த உயிர்கள் ஒரு அதாவது வளர்ச்சி அடைவதற்காக தேவைப்படுகிறது. அப்போ அந்த கருவெடுத்து வெளியில் வரும்போது 27 நட்சத்திரங்கள் தாயினுடைய யோனியிலிருந்து வெளிவரும்போது 27 நட்சத்திரம், 108 பாதம், திதி, கரணம், அஷ்டவர்க்க பரல்லிருந்து ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்ப் குத்திதாமா வெளியவே வரும். அது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு அரசனுடைய கதையை முன்வைக்கிறேன். அப்பொழுது ஒரு அரசனுடைய மனைவிக்கு கரு வருகிறாள். அப்பொழுது அதே போன்று அவருடைய மாட்டுத் தொழுவத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த பெண்ணும் கருவுற்றிருக்கிறாள். அதே அமைச்சருடைய அமையில் அது அரசவையிலே அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைப்புள்ள அந்த மந்திரியினுடைய அமைப்புகளும் அவர்களுக்கும் ஒரு தாய்க்கு கர்ப்பம் தரிக்கிற தன்னுடைய மனைவி. அப்போது 3 பேர்களுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே அம்சத்தில் தான் அந்த குழந்தையும் பிறக்கிறது. ஒரு பிறந்த ஒரு குழந்தை ராஜாவினுடைய குழந்தை, காலப்போக்கில் நல்ல வளர்ந்து நல்ல தலை தோங்கி அரசராக வருகிறார் இந்த நாட்டிற்கு. அதே போன்று அமைச்சர் பெருமக்களுடைய ஒரு அமைப்புள்ள ஒரு குழந்தை வந்து இந்த அந்த அரசர்கள்லாம் போற்றக்கூடிய குருமார்களாக வருகிறார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதே மாட்டுத் தொழுவத்தில் பிறந்திருக்கிறார் ஒரு குழந்தை. அந்த குழந்தை காலப்போக்கில் இவர்கள் பிறந்த நேரத்தில் தான் இவர்கள் அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாட்டுத் தொழுவத்திலே மாடு மேய்க்கக்கூடிய அமைப்புள்ளவர்களாக பிறந்திருந்தால் கூட அவர் வருத்தப்படுவதில்லை, ஆனால் அவர் ஒரு பிச்சைக்காரராக பிறக்கிறார். பிறக்கும் பொழுதே அவர் ஏழை எளியவர் வீட்டில் பிறந்திருந்தால் வளர வளர அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்பியும் நகரம் என்று சொல்வார். அவர் கோயிலில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரராக பவனி வருகிறார். அப்போது அந்த நேரத்தில் அவருடைய தாய் தகப்பன், ஏப்பா நீ பிறந்த அதே நேரத்தில் தான் இந்த அரசரும் பிறந்தார், அதே போன்று இந்த அமைச்சருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா, அவரும் உன்னுடைய நேரத்திலே பிறந்தார், இவர்கள் அமைச்சராக இருக்கிறார்கள், குருமார்களாக இருக்கிறார், அரசன் அரசவையிலே அங்கு வைக்கக்கூடிய ஒரு அரியணை ஏறி சிறப்பாக ஆட்சி நடத்துகிறார், ஆனால் மாட்டுத் தொழுவத்தில் மாடு மேய்க்கும் அட்லீஸ்ட் நீ இபுதுவாக இருந்தால் கூட பரவாயில்லையே, ஏன் கீழ்நிலைக்கு போயிட்டேன்னு எனக்கே புரியல. அந்த தாய் சொல்லி பல வேதனை அடைந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு கோயில் வாயிலில் அந்த பிச்சைக்காரராக இருக்கிறார்ல பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் ஏறு நிறைய மனதில் ரொம்ப போராட்டம். அந்த நேரத்தில் அரசர் பவனி வர்றாருமா.
பௌர்ணமி வரும்போது ஓ அரசர் இன்றைக்கு இந்த கோயிலுக்கு இந்த மணி நேரத்தில் வருவார் இல்லையா, உச்சிக்கால பூஜையில் வரும்பொழுது நிச்சயமாக இவரிடத்தில் இந்த உரையை கேட்கலாம். அரசனுடைய கடமை செய்வது குடிமக்களுடைய ஒரு இதை தீர்த்து வைக்கிறது அரசனுடைய கடமை அல்லவா, அப்பொழுது வருகிறார். அப்போ வரும்போது அரசரை பார்த்து, அரசரே சற்று நில்லும், என்னுடைய கேள்விக்கு பதிலை சொல்லும் என்று சொல்லுகிறார். என்னையா என்று, ஒரு குடிமக்களுடைய ஒரு இது பல குடிமக்களுடைய நன்மை தீமைகளை அரசனுடைய அமைப்பு கடமை ஆராய்ந்து சொல்லக்கூடிய கடமை உன்னிடத்தில் இருக்கிறதல்ல, நிச்சயமாக இருக்கிறது. சொல்லும் ஐயா, நீங்கள் பிறந்த அதே நேரத்தில் தான் நானும் பிறந்தேன், நீங்களும் நானும் பிறந்த நேரத்தில் தான் அமைச்சராக இன்றைக்கு குருமார்களாக இன்றைக்கி பூஜைக்கு வந்திருக்கிறீர்களே, பூஜிக்கக்கூடிய அமைப்பில் அவரும் வந்திருக்கிறார். ஆனால் நீங்கள்லாம் ஓரளவுக்கு இருக்கிற நான் அட்லீஸ்ட் ஓரளவுக்காக நான் வாழ்க்கை வாழ்ந்தால் கூட எனக்கு இந்த சந்தேகம் வந்திருக்காது. இதற்கு என்னையா காரணம், இந்த விடையை சொல்லக்கூடிய அளவில் எனக்கு இல்லை. இந்த குருமார் ஒரு நாளைக்கு அரசவை கூடும், அந்த நேரத்தில் வாங்க என்னுடைய குருமாரை நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற. அதே போன்று அந்த பிச்சைக்காரரும் மறுநாள் வந்து அரசர் சொல்லி அதே கால நேரம் குறித்து போகிறார். அப்போ அரண்மனைக்கு போகும்போது காவலாளிகள் விடமாட்டேன்றாங்க. அப்போது அமைச்சருக்கு இந்த தகவல் கிடைக்கிறது. உடனே அரசனும் அமைச்சரும் ஓடோடி வந்து அந்த பிச்சைக்காரரை வரவேற்கிறார். உள்ளே போன உடனே, நேற்றைய தினம் இந்த பிச்சைக்காரரை பார்த்தேன், இவருடைய அதாவது நீங்கள் பிறந்த அதே நேரத்தில் தான் நானும் பிறந்திருக்கிறேன், நான் பிறந்த அதே நேரத்தில் தான் நீங்களும் பிறந்திருக்கிறீர்கள், நம்ம இருவரும் பிறந்த அதே நேரத்தில் இந்த பிச்சைக்காரரும் பிறந்திருக்கிறார், நான் இங்கே அரசனாக உங்களுக்கு ஆட்சி புரிகிறேன், அதே போன்று நீங்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறீர்கள், இன்றைக்கு நீங்கள் குருமாராக பவனி வருகிறீர்கள், எங்களுக்கெல்லாம் போற்றக்கூடிய குருவாக இருக்கிறீர்கள், இந்த பிச்சைக்காரர்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தாவது போதும்னு என்று சொல்லுகிறாரே, ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலை, கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார், இதுக்கு என்ன காரணம்? அதற்கு இது சிம்பிளான ஒரு விஷயம் தானே, என்ன சிம்பிளாக, என்ன ஒரு அரசபையிலேருந்து ஒரு பொற்காயினை ஒன்று எடுத்து வர சொல்கிறார், எடுத்து வருகிறார், அது கொடுக்குறார்கள். கொடுத்த உடனே அந்த காயின்ஸை வாங்கி சுண்டி விடுறாருமா, சுண்டிட்டு அந்த காயின்ஸ் மேலே போயிட்டு கீழே வந்துடுது. அவ்வளோதானே அரசரை புரிகிறதா, விடை தெரிகிறதா, என்ன ஏன்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் புரியலை ஏன், அதாவது சுண்டும் நேரத்தில் பிறந்தவன் நான், இங்கே உங்களுக்கு குருமாராக இன்றைக்கு எல்லோருக்கும் போதிக்கக்கூடிய நிலையிலே நான் இருக்கிறேன், சுண்டி உயரே எழும் நேரத்தில் எங்களுக்கு நீங்கள் அரசராக போதிக்கு இருக்கிறீர்கள், அரசவையிலிருந்து அரியணை ஏறி எங்களுக்கு ஆட்சி புரிகிறீர்கள், சுண்டி கீழே விழ நேரத்தில் இந்த பிறந்தவர் தான் இந்த பிச்சைக்காரன். வித்தின் செகண்டில், இது எதற்காக சொல்கிறேன் என்றால், வித்தின் செகண்டில் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரும்போது, ஒரு தாயினுடைய வயிற்றில் இரண்டு குழந்தைகள் பிறக்கலாம், ஒரே அரசு மருத்துவமனையிலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தாய்க்கு பிறக்கலாம். இவர்கள் வந்த பிறப்பின் அமைப்பு பூர்வ புண்ணியம் என்பது வேறு, இவர்கள் செய்த பூர்வ புண்ணியம் எது. அப்பொழுது ஒருவன் பிறக்கும் போதே டெபாசிட் செய்திருக்கணுமா, இந்த டெபாசிட் ஒரு மனிதனுக்கு சிறப்புற ஜாதகத்தில் அமைய பெறவில்லை என்றால் இவர்களுடைய வாழ்க்கை கீழ்நிலைக்கு தள்ளப்படுறதையே நம்ம நிறைய பார்க்கலாம். இப்போ அந்த கதைப்படியே எடுத்துப்போமே, இப்போ ஒருத்தர் வந்து பிறக்கிறார் அப்படின்னாக்க அவங்க வாங்கிட்டு வந்த வரம், அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய குடும்பம், ராசி, நட்சத்திரம், ஜாதகம், நவகோள்கள், நவகிரகங்கள் எல்லாத்தோட அமைப்பையும் தாண்டி அவங்களுக்கு மிகப்பெரிய வரமாக திகழ்வது அந்த பூர்வ புண்ணியம் மட்டும்தானா? நிச்சயமாக, நீங்கள் சொன்னீங்களம்மா, பிறந்தாலும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக பிறக்கணும், பிறந்தாலும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக, அது ஒரு பழமொழிக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் பிறந்த அந்த ராஜா வீட்டில் பிறந்து மாட்டுத்துலகத்தில் பிறந்து அவர்கள் கீழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டும் என்று விதிப்பயன் இருந்தால் அந்த அரசனே அவர்களை தூக்கி நிறுத்தவே முடியாதுமா. சரிங்க சார், இப்போ நீங்கள் ஒரு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜர்னால நான் இந்த கேள்வி கேட்குறேன், சயின்டிஃபிக்காக அதுக்கு விடையை சொல்லுங்கள். இந்த நவகோள்கள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம ஆன்மீகமாக நவகிரகம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதற்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சார் சம்பந்தம்? அதுதானம்மா, முழுக்க முழுக்க ஒன்பது கோள்களுடைய அம்சத்தில் தான்மா இன்றைக்கே உழண்டு தெரிகிறோம். பாருங்கம்மா, கிழமையிலேயே பாருங்கள், நம் முன்னோர்கள் கிரகத்தினுடைய பெயரை எவ்வளவு அழகாக சூட்டியிருக்கிறாங்க. திங்கக்கிழமை, திங்கள்ன்றது சந்திரனுக்கு உகந்த நாளம்மா, செவ்வாயின்னு சொல்கிறோம்மா, அது செவ்வாயினுடைய பிளானட்டினுடைய பெயரை தானம்மா வச்சுருக்காங்க. புதன் சொல்கிறதும் அதே மாதிரி தான், புதனுடைய கிரகங்கள். வியாழன்னு சொல்கிறது குருவுடைய அம்சத்தை, வெள்ளின்னு சொல்கிறது சுக்கராச்சாரியார் சுக்கரனை பற்றி, சனின்றது அதே போன்று சனி கிரகத்தினுடைய அமைப்பு, ஞாயிறுன்றது சூரியனுடைய அம்சம். ஏழு கோள்களுடைய அம்சத்தை தான் மதத்தால், இனத்தால், மொழியால், ஜாதியால் நாம் மாறுபட்டு இருக்கலாம்மா. ஆனால் கிரக அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா, அப்போது தமிழில் என்ன சொல்லுவோம், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சொல்லுவோம், ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி,
ஒவ்வொரு மதத்தை எது எந்த வகையில மாறுபட்டிருந்தாலும் அந்த கிரகத்தை மட்டும் அழகாக கேட்ச் பண்ணிருப்பாங்க. சரிங்க சார், அதுக்கும் நமக்கு எப்படி கனெக்ஷன் வருது? ஏதாவது ரேஸ் வருமா? என்ன கனெக்ஷன்? அந்த கனெக்ஷன் தான் பிறக்கும் பொழுது இந்த பிளானட்டரியினுடைய பொசிஷன். பிறக்கும் பொழுது ஒரு ஜாதகத்துல ரெண்டே கால் நாள் சந்திரன் ஊடுருவார். அந்த சந்திரன் அந்த தாயினுள்ள பிறப்பு அம்சத்திலிருந்து வெளிப்படும் போது அந்த சந்திரன் என்ன ராசி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார். இதையும் தாண்டி இது வந்து உயிர் ஸ்தானம்ன்றது ஒன்று இருக்குமா. உயிர்ன்றது என்ன? விதிங்கிறது தான், அதுதான் லக்னம்னு சொல்கிறது. என்னதான் சந்திரன் ஒரு இடத்துல நல்ல ஸ்தான பொசிஷனில் இருந்தாலும் அந்த உயிர் இந்த பூலகத்திற்கு எதற்காக பிறந்திருக்கிறது? நன்மை பயக்கவா அல்லது தீமை பயக்கவா? இது நன்மையை அடையிறதுக்கா இல்லை தீமையை அடையிறதுக்காங்கிறது அந்த சந்திரன் மட்டும் உடம்பு மட்டும் நல்லா இருந்தால் போதாதும்மா, அந்த உயிரும் நல்லா இருக்கணும். அப்போ அந்த உயிர் ஸ்தானன்றது தான் லக்னம். அந்த லக்னத்துக்கு இந்த கிரகக்கோள்கள் எப்படி பிறக்கும் பொழுது அடைவு எந்தெந்த இடத்துல பிளானட்டரியுடைய பொசிஷன் அமர்ந்திருக்கு, அந்த ஜாதகத்தில் குரு பகவான் பிறக்கும் போது எப்படி நன்கு அமைந்திருக்கிறாரா, இல்லை பாவப்பட்ட இடத்தில் அந்த குரு அமர்ந்திருக்கிறாரா, இல்லது சுக்கிரன் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார், நல்ல இடத்துலையா தீமை இடத்திலா, விதிகட்டால் மதியை பாருனா, விதினா லக்னத்துக்கு இந்த உயிர் ஸ்தானத்துக்கு கிரகங்கள் சாதகமாக அமையலாம். சந்திரன் இந்த மதி அல்ல, சந்திரன் அந்த சந்திரனுக்கு கிரகக்கோள்கள் எப்படி இருக்கிறது நம்ம பார்க்கணும். ரெண்டு ஆங்கிளில் நம்ம பார்க்கணும். மூணாவது ஆங்கிள் வந்து ஒரு குரு திசை நடக்குது அப்படின்னா குருவுக்கு ஒரு குடும்பத்தில் தலைவன் மட்டும் நல்லா இருந்தால் புண்ணியம் இல்லை, தலைவி நல்லா இருக்கணும், மழலை செல்வங்கள் நல்லா இருக்கணும், சுற்றம் சூழல் நல்லா இருக்கணும்னா அந்த குரு நல்லா இருந்தால் மட்டும் போதாது. குருவுக்கு நன்மை பயக்கக்கூடிய பிளானட் யாருன்னா சூரியன். அந்த சூரியன் அந்த குருவுக்கு கெடாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அதற்கு அடுத்த பிளானட் யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த ஜாதகத்தில் குருவுக்கு நல்லா அமைஞ்சு சந்திரனும் நல்லா அமைஞ்சிட்டாவே அந்த குரு திசை 16 ஆண்டுகள் நடைமுறையில் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு பெயர்ச்சியை நான் சொல்லலை, குரு திசையை சொல்கிறேன். அந்த 16 ஆண்டுகளை நல்ல அழகலை பொசிஷனில் அமர்ந்துட்டா 16 ஆண்டுகள் கொட்டி கொடுப்பாம்மா. ஆனால் பாவப்பட்ட அமைப்பில் அந்த குரு அமர்ந்துட்டான்னா 16 வருஷம் மொத்தமாக பிளாப் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இடையில வந்து இந்த குரு பயிற்சி எனக்கு இப்போ நேற்றைய முந்தின தினம் 4 நாளைக்கு முன்னாடி மாறிச்சு இல்லைங்களா, குரு மாறிடுச்சுங்க, ஆனால் குருவும் மாறிடுச்சுங்க, குருவும் நடக்குதுங்க, ஆனால் நல்ல பலனே நடக்கலையே ஐயா அப்படின்னா அந்த குரு ஜனன ஜாதகத்தில் மைனஸில் இருப்பார். இவர் என்னதான் குரு நல்ல இடத்துல வந்தாலும் இவர்களுக்கு நல்லதே நடக்காது. அப்போ மேஷராசியிலேருந்து குரு வந்து கடந்துட்டார். போன வாரம் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி கடந்திருக்கிறார். எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்னா விருச்சகமனை. விருச்சகத்திலேருந்து நேரடியாக பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு யோக பலனைத்தான் நான் சொல்லணும், ஆனால் நிச்சயமாக அது நடக்கிறது இல்லை. ஏதோ ஒரு சிலர்களுக்கு மட்டும்தான் யோகங்கள், 10% 90% பேர் மைனஸில் இருப்பாங்க. அப்போ அந்த நிலைகளை நம்ம ஜாதகத்தினுடைய அடித்தளம் சாதகமாக இருந்துட்டா இவர்கள் குரு மாறினாலும் சரி மாறினாலும் நல்ல சாதகமாகத்தான் அமையும். சார், நம்ம வீட்டில் டிவி தெரியணும் அப்படின்னு என்ன சார் பண்ணுறோம்? ஒரு ஆண்டனா வைக்கிறோம், அது மேலே சேட்டலைட்லேருந்து இந்த ரேஸை வந்து நமக்கு ஈர்த்து கொடுக்குது இல்லைங்களா? இதே மாதிரி தானே சார் நம்ம வாழ்க்கை. இப்போ நீங்கள் சொன்ன குருவை எடுத்துக்குவோமே, குரு பிளானட் வந்து என்னுடைய ஜாதகத்தில் வலு கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதனுடைய சக்தியை ஈர்க்கிறதுக்காக அதற்கு உரிய ராசிக்கள் போடுறேன், அதற்குரிய பரிகாரங்கள் பண்ணுறேன், கொண்டக்கடலை போடுறேன், குருவை சுற்றி சுற்றி வரேன். இப்போ தர்பை வந்து எப்படி காஸ்மிக் எனர்ஜி ஈர்க்கக்கூடிய பவர் இருக்கோ அதே மாதிரி நான் செய்கிற அந்த பரிகாரங்களுக்கும் குருவுடைய காஸ்மிக் எனர்ஜியை ஈர்த்து என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவை வலுவாக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லீங்களா? இப்ப நீங்க எப்படி சார் கோவிலுக்கு போறது, பரிகாரங்கள் செய்யறது, குறிப்பா குருவை பார்க்கிறது எல்லாம் குருவுக்கு மட்டும்தான் நல்லதுன்னு சொல்வீங்க? அதாவதுமா இது எப்படி இருக்கிறதுனா சட்டியில் இருக்கணுமா, அதாம்மா ஆப்பையில் வரும். இது பிறக்கும் போதே அந்த குரு நல்ல நிலையில் அமரல அப்படின்ட்டா அந்த குருவை நீங்க வலுவூட்டுறதுக்காக பரிகாரம் என்ற பெயரால், பூஜைகள் என்ற பெயரால், புனஸ்காரங்கள் என்ற பெயரால் ஒருவனுடைய விதி பயனை மாற்றிவிட முடியுமா? ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டுமாம். அப்போது இந்த ராசிக்கள் மோதிரம் போடுறதுனால கிரகத்தினுடைய பிளானட்டரியினுடைய பொசிஷனுடைய அமைப்பை ஈர்த்து வேலை செய்யணும்னா அவனே செத்து போயிட்டான். அவனே செத்தவங்க அதில் இப்போ ஊன்னு சங்கூதனா மட்டும் அவன் பொழைச்சிக்குவான் அம்மா. அப்போது பெயரையோ ஊரையோ மாற்றி வச்சு அதிர்ஷ்டக்கல் மோதிரம் போடுறனா குப்பையில் இருக்கிறவனு கூட 4 மோதிரக்கல்லையும் கூழாங்கல்லையும் போட்டுவிட்டு நல்லா தாட்டி விட்டுட்டோம்னா அவன் ஜெயிச்சுடுவானம்மா. அப்படி கிடையவே கிடையாதும்மா. அப்போது ஒரு ஜாதகத்தில் நல்ல நேரம், நல்ல அமைப்பு, நல்ல பிரகாசம் பொருந்தி இருந்துட்டா இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறன இல்லையே
இந்த கூடாங்கல்ல எடுத்து கையில் கட்டிக்கிட்டால் கூட அவனுக்கு நல்லா தான் இருக்கும். அது போட்டாலும் சரி போடலைன்னாலும் சரி விதிப்பயன் என்பது மாற்றிவிடவே முடியாது, அந்த ரேஸை இழுக்கவே முடியாதுன்றீங்களா? நிச்சயமா அங்கே தான் செத்து போயிட்டானம்மா. நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கல. அடித்தளம் என்பது ஒரு ஜாதகத்தில் குரு பிறக்கும் போது நல்ல ஸ்தானத்தில் அமரணும். ஃபஸ்ட்டு நீ அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த பிளானட்டரியனுடைய பொசிஷன் நல்ல அழகாக அமைஞ்சு அந்த சூரியனுக்கும் நல்ல பாக்கியத்திலிருந்து அந்த சந்திரனுக்கும் அந்த செவ்வாய்க்கும் கெடாமல் இருந்து நல்லோனாக அந்த லக்னத்திற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதிபத்திய பலன் இருக்கும்மா. அந்த ஆதிபத்திய ரீதியாக பிறக்கும் லக்னத்துக்கு யோகவானா அந்த குரு அமைஞ்சிட்டானா? நீ எந்த கல்லும் போட வேண்டாம், எந்த குருவையும் போய் நீங்கள் கோயிலில் மண்டிக்கிட்டு தருகி ஒழுகி வணங்கவே வேண்டாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பவர் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சி அந்த 16 ஆண்டுகள் பொற்காலமாக திகழ்றதை பார்க்கிறேன். அதே மைனஸில் போகணுமா போக வேண்டாமா? அம்மா நான் கோயிலுக்கு ஒரு பரிகாரம்ன்றது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்கும்போது, பரிகாரம் என்பது நிச்சயமாக யாருக்கு செஞ்சால் புண்ணிய பலன் இருக்கும், யாருக்கு செஞ்சால் புண்ணிய பலன் இல்லைன்னு ஒரு கணக்கு இருக்குதுமா. எல்லாருக்கும் எல்லோருடைய அமைப்புக்கும் எல்லாருமே ஒரு கோயிலுக்கு போகிறோம், எல்லாருக்குமே நற்பலா பலன் நடந்துருதா? யார் யாருக்கு எந்தெந்த ஸ்தானத்தில் என்ன அமைப்பு இருக்குதோ அந்த கோயிலுக்கு போனேன், ஏன் எனக்கு நல்ல பிரார்த்தம் கிடைச்சுன்னா இந்த ஜாதகத்தில் இவன் பிறக்கும் போது வாங்கிட்டு வந்த வரம் அந்த கோயிலுக்கு போகிறார், அந்த பிராப்தங்கள் அவருக்கு கிடைக்கும். ஒரு சிவன் அடியார் சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா சிவனுடைய அருளை நம்ம பெறணும் அப்படின்னா, இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்மா, நேர்களும் தெரிஞ்சுக்கணும். சூரியனுடைய பொசிஷன் அந்த ஜாதகத்தில் அழகாக அமைஞ்சிருக்கணும்மா ஃபஸ்ட்டு. அந்த சூரியனுடைய அம்சம் அந்த ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா என்னையா இந்த ஜாதகத்தில் சூரியன் உச்சம்தான் சொல்லுவாங்க? அப்படி கிடையாதுமா. மேஷ லக்னத்தில் பிறந்து அந்த ராசியும் பாருங்களேன், தனுசு ராசியை அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ராசிக்கு பாக்கியாதிபதியாக அந்த சூரியன் வந்துடுவார், லக்னத்துக்கும் பஞ்சமாதிபதியும் வந்துடுவார். அந்த குருவும் நல்ல ஸ்தானத்திலேருந்து அந்த சூரியனை பார்த்துட்டான்னு வச்சுக்கங்களேன், இவர்கள் சிவபக்தர்கள், இவர்கள் இந்த கோயிலுக்கு போனால் சிவனுடைய அருள் அப்படியே கொட்டி கொடுப்பார். இவன் ஜாதகத்தில் சூரியனும் செத்து போய் இந்த குருவும் செத்து போய் ஆகா சிவர் சிவா சிவ சிவா ஹரேகர சங்கரா சங்கரான்னு போய் கோவிலில் போய் மண்டிட்டு தருகனா ஜெயிக்க முடியுமாம்மா? அந்த இறைவனுடைய அருளை பெறும்பொழுதே நம்ம டெபாசிட்டாக வாங்கிட்டு வரணும். அதே போன்று ஜீவசமாதியினுடைய அருள் கிடைக்கணும்னா எல்லாத்துக்குமே கிடைக்குமாம்மா. ஜீவசமாதினா என்னன்னு தெரியுங்களாம்மா? 5ஆம் இடங்கிறது ஆன்மா, இந்த ஜீவன் 5ஆம் இடம் தான் ஜாதகத்தில் ஆன்மீக ஸ்தானம்ன்றான், அதை நெறிப்படுத்தக்கூடிய ஸ்தானம் ஒழுக்க ஸ்தானம்ன்றான். அந்த 5ஆம் இடம் அந்த ஜாதகத்தில் நன்கு அமையணும்மா. அப்போ 5ஆம் இடங்கிறது உயிர், 10ஆம் இடங்கிறது கர்மம். அப்போ கர்மமானது 5ஆம் இடம் ஆன்மா வந்து கர்மம் ஆகுறதுங்கன்னா மனிதனாக பிறந்து தெய்வமாக மாறி ஜீவ சமாதியில் முக்தி அடைந்த கோயிலை நோக்கி நாடி அலையும் பித்தன்னா அவன் ஜாதகத்தில் அந்த கர்மாதிபதி நல்லா இருக்கணும். அதே போன்று 5 கூடிய ஆன்மஸ்தானாதிபதி ரெண்டு மிங்கல் ஆயிட்டா இவர்கள் ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துக்கு போவாங்கன்னு, அது ராகவேந்திரா கரூரார் நெரூரார் இந்த சாய்பாபா சித்தர்களை நோக்கி அலையக்கூடிய இவர்கள் பித்தர்னு சொல்லலாம். அவர்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் அவர்கள் இந்த சித்தர்களுடைய அருளும் ஆசியும் இங்கே கிடைக்கும். நிச்சயமாக இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. பெருமாளுடைய அனுகிரகமும் மகாலட்சுமியினுடைய ஐஸ்வர்யம் இந்த ஜாதகத்தில் மண்டி கிடக்கணும்னா எல்லாரும் பெருமாள் கோயிலுக்கு போயிடலாம். திருப்பதி கோயிலுக்கு மகாலட்சுமி கோயிலில் போய் லட்சுமி ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய கோயில் தான். அப்படி கிடைக்கவே கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும் அந்த ஜாதகத்தில் பெருமாளுடைய அம்சம்னா அந்த புதன் தான் பெருமாளுக்கு காரணத்தா. அந்த புதன் நல்லா இருந்து தாயாருடைய பாக்கியம், தாயார்னா அவருடைய தர்ம பத்தினுடைய அந்த ஸ்தானம் மகாலட்சுமியினுடைய ஸ்தானம், இதுதான் விஷ்ணுன்றான் புதனை, மகாலட்சுமினா சுக்கரன் சுக்கரனுடைய அம்சம். அந்த மகாலட்சுமி அந்த ஜாதகத்தில் அழகாக வீற்றிருந்து நல்லோனாக அந்த ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது இருந்து விட்டால் இவர்கள் எந்த கோயிலுக்கு போகிறேன்னு வச்சு, ஆகா நம்ம முருகனை இந்த சிவன் கோயிலுக்கு போனேன் இல்லை விஷ்ணு கோயிலுக்கு போனேன் மகாலட்சுமி கோயிலுக்கு போனேன், அடையங்கப்பா எனக்கு பல கோடி ரூபாய் தங்கத்தினுடைய தாம்பலத்தில் வச்சு எனக்கு கொட்டி கொடுத்ததை போல கொட்டி கொடுத்தாயா செல்வன்றது மாதிரி அந்த ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருளை பெறணும்னா அங்கே இருக்கணும்மா. அவர்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது பாக்கியம் சிட்டம். எத்தனையோ பேர் பாருங்கள், மனிதர்கள் சுருக்கமாக முடித்திடும், பெரிய மிட்டா மிராசுதாரர் வீட்டில் பிறந்திருக்கும் ஒரு குழந்தை நல்ல சுபிட்சமாக வாழ்கிறாங்க, இன்றைக்கும் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்ட கலைக்கூத்தாரனுடைய வீட்டில் கூட குழந்தை பிறக்கிறாங்க. பிறக்கும் பொழுது ஏழை எளியவர் வீட்டில் கூட நம்ம பிறக்கலாமா? அதாவது குப்பையில் கிடக்கிறதா மாணிக்கம்னு நிகழ்ச்சியில் சொல்லுவேன். மாணிக்கம் என்பது குப்பையில் கிடந்தாலும் மின்னுமா,
கோபுர கலசத்தின் உச்சா இன்னைக்கு சென்றாலும் மின்னும். ஏன்னா அதனுடைய தன்மை என்பது மின்னக்கூடியது. அப்ப ஏழை எளியோர் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தாலும் பிறப்பால் அந்த ஜாதகத்துல ஒவ்வொரு பிளானட்டரி பொசிஷன் நல்லா அமைஞ்சிட்டா நடைமுறையில் நல்ல திசை கட்டாயம், ஒரு திசை மைனஸா இருந்தாலும் மறுதிசை சக்சஸ் ஆகிடும். இல்லை ரெண்டு திசையும் மைனஸாக இருந்து திடீர்னு பாருப்பா கீழ்நிலையில் இருந்தான், இவெல்லாம் எப்படி மேன்மைக்கு வந்தானே தெரியலையா. தெய்வம் கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுத்துன்னு சொன்னால் அந்த ஸ்தானங்கள் எப்படி இருக்கும். அடுத்த வாரம் நான் நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு ஜாதகத்தில் நன்மை பயக்கக்கூடிய கோள்கள் எந்த இடத்துல இருந்தால் இவர்கள் கோடீஸ்வரராக பிழைப்பார்கள். கோடீஸ்வர சம்பத்து யாருக்கு கிட்டும்? அடுத்த வாரம் புதன்கிழமை பிறப்பால் ஏழை எளியவர் வீட்டில் பிறந்தாலும் வளர வளர கோடீஸ்வரனாக வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதி அவர்களுடைய கிரகத்தினுடைய பொசிஷனை மீண்டும் அடுத்த வாரம் இதே அமைப்பில் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சென்னையில் சந்திக்கலாம். என்னுடைய அலுவலகம் கோயம்பேட்டுக்கு அருகாமில் நெற்குன்றத்தில் அருகாமில் தான் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குங்க. அது மட்டும் அல்லாமல் என்னை கரூர்லேயும் சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிற் திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். இதை பார்க்க இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறிய கூட யூடியூப்னு இருக்குங்க, ஆஸ்ட்ரோ பரணிபால்ராஜ் கிளிக் பண்ணுங்க. நிறைய முன்னுதாரணமாக நிறைய அமைப்பில் நான் பேசியிருந்தாலும் அடுத்த வாரம் பாருங்கள் கோடீஸ்வர சம்பத்து யாருக்கு கிட்டும், பிறக்கும்போது எப்படி இருக்கணும் அந்த பிளானட்டரி பொசிஷனை பற்றி உறுத்துறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். ஆமா சார், ஜோதிடம் குறித்த ரொம்ப அற்புதமான அதே சமயம் பிராக்டிக்கலான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களுக்கும் நன்றி.